டிவியில வந்து பிஜேபி கவர்மெண்ட் நடக்குது, பிரதமர் மோடி இருக்காரு, தமிழ்நாட்டுல திமுக அரசாங்கம் நடக்குது, முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு. இந்த ரெண்டு கட்சி மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக சார்ந்த மாநில தலைவர் அண்ணாமலையா இருந்தாலும் சரி, வானதி சீனிவாசனா இருந்தாலும் சரி, முன்னாள் எம்பி சிபிஆரா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு. ஏன்னா மத்தியில் ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க, இங்க மாநிலத்தில் இருக்க தான் இருக்காங்க. அப்படிங்க இவங்களை குற்றஞ்சாட்டுறதுலாம் அர்த்தமே இல்லை. அதை விட காவல்துறை இவ்வளவு நல்லா நடவடிக்கை எடுத்த நேரத்தில் காவல்துறை இதை சொல்லிச்சா, காவல்துறை இதை ஏன் அழைக்குது, இதை ஏன் பண்ணுது அப்படின்னு சொல்லி காவல்துறையில் இருந்த ஒருத்தரே மாநில தலைவராகி இந்த கேள்விகளை கேட்கறதும், பந்த் அறிவிக்கிறது, ஒருத்தர் பந்த் அறிவிக்கிறாரு, பந்த் அறிவிக்கிறது அவசியமானதான்னு யோசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அதுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போனோம்னா அது ஒரு தனி மனிதர் அறிவிச்ச பந்த் அப்படின்னு சொல்லி மாநில தலைவர் கண்டுக்கிறாரு. அப்போ ஒட்டு மொத்தமா அந்த பந்த் தள்ளி வைக்கப்படுது. இந்த நேரத்துல கோயம்புத்தூர் பிஜேபி அங்கத்தினர்கள் எல்லாம் இந்த பந்துக்கான நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நோட்டீஸ் கொடுக்கறது திடீர்னு அப்புறம் நிப்பாட்டுறாங்க, பந்த் தள்ளி வைக்கப்படுது. இப்படியான ஒரு அரசியல், ஒரு கார் வெடிச்ச விஷயத்துல, அது சிலிண்டர் வெடிச்சிருக்கலாம், குண்டு வெடிச்சிருக்கலாம், குண்டு கைப்பற்றப்பட்டிருக்கா, அதெல்லாம் போலீஸோட வேலை. இந்த இடத்துல இந்த விஷயத்த அரசியல்ல நுழைக்கிறதுங்கிறது எப்படியானதா இருக்குன்னு யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, இவங்க தான் அரசியல்வாதிக ஓட்டு வாங்குறதுக்காக இது பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா வானதி சீனிவாசன் வந்து கமலஹாசனை தோற்கடிச்சவர் கோவை தெற்கு தொகுதியில. அது எப்படி தோற்கடிச்சாங்கிறது தமிழ்நாடு அளவுல ஒரு பேச்சிருக்கலாம், இந்தியா அளவுல ஒரு பேச்சிருக்கலாம், ஆனா நாங்க கோயம்புத்தூர்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அது எப்படி எல்லாம் ஜெயிச்சாங்கிற எல்லா விஷயத்துக்குள்ள போனோம்னா ரொம்ப இதா இருக்கும். அது விட்டுலாம், எல்லா பக்கம் பணம் விளையாடுன மாதிரிதான் இதுலயும் விளையாடுச்சு, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட சமயத்துல நான் கமலஹாசனவே தோற்கடிச்சது, நான் இனி வந்து கண்டிப்பா வந்து பிஜே எம்பியா வந்தேன்னா கண்டிப்பா தோற்கடிக்க முடியும், கோயம்புத்தூர் என்னோட கையில் இருக்குதுன்னு டெல்லி வரைக்கும் அரசியல் பண்ணக்கூடியவங்களா வானதி அம்மா இருக்காங்க. இது வந்து அது அவங்க மத்திய குழு முடிவு பண்றது, இவங்க செயற்குழு இருக்கு, அது அது தனி, அவங்க ஒரு அரசியல் பண்றாங்க விட்டுருலாம். ஆனா சிபிஆர் வந்து இன்னைக்கு வந்து தேசிய செயற்குழு இருக்காரு, அவரை வந்து இதே கையால நான் 1998 இருந்து அவர் சாதாரண இங்க தேர்தல் நின்ற காலத்துல இருந்து அவரை பாக்குறேன். அவர் இப்ப தேசிய பாஜகவுடைய தேசிய செயற்குழு உறுப்பினரா இருக்காரு, கேரள மாநிலத்துக்கு பொறுப்பா இருக்காரு. அவர் திடீர்னு கோயம்புத்தூருக்கு வர்றாரு, கோயம்புத்தூர்ல வந்து பேட்டி கொடுக்கிறாரு, இது மாதிரி பந்த் தெரிவிக்கிறார், கோயம்புத்தூர் தீவிரவாதிகள் கூடாரமாயிருச்சுங்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு தடவை எம்பியா இருந்தவர், ரெண்டு தடவை போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்தவர், கோயம்புத்தூர் மக்கள் மேல பொறுப்புணர்வு இருக்க வேண்டியவர், எடுத்தெடுப்புல அரசியல்ல வந்து தான் அடுத்தது எம்பி சீட் வாங்கி ஆகணுங்கிற ஒரு வேகத்தோட இந்த விஷயத்த வந்து நம்ம எடுக்கணுமான்னு ஒரு இன்னொரு யோசனை இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தா திரு அண்ணாமலை, அவர் வந்து மாநில தலைவர், அவர் சுறுசுறுப்பா இயங்குறாரு, அவருக்கு தோணுதெல்லாம் பேசுறாரு, அவருடைய பேச்சு வந்து நிறைய பேர் ரசிக்கிறாங்க, நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க, நிறைய பேர் கேலி கிண்டல் பேசுறாங்க. அதெல்லாம் ஒரு அரசியல்வாதிக்கான பிளஸ் மைனஸ், மைனஸ் எதுவுமே இல்லை. ஒரு அரசியல்வாதி பேசப்படுறாங்கன்னாவே அது பூராமே அவங்களுக்கு பிளஸ் தான், அது நெகட்டிவா பேசினாலும் சரி பாசிட்டிவா பேசினாலும் சரி. அந்த வகையில இன்னைக்கு பிரபலம் ஆயிட்டு வர்றாரு அப்படிப்பட்டவர். அடுத்தது கோயம்புத்தூர் எம்பிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல கோயம்புத்தூர் எம்பி வேட்பாளராக அறிவிக்கப்படலாங்கிற எண்ணத்துல அவருக்குள்ளேயே ஒரு மோதல் நடக்குது. அப்ப இந்த மூணு பேர் கோயம்புத்தூர் குறி வைக்கும் போது தான் பெரியவரா அப்படின்னு காட்டுற போக்குதான் இங்க நடந்துகிட்டு இருக்கே ஒழிய வேற எதுவும் இதுல அரசியல் இருக்கிற மாதிரி இல்ல. இதுக்கும் இந்த கார் வெடிச்சதுக்கும் காவல்துறை பாவம் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கும் வேண்டாம், இன்னைக்கு காவல்துறை வந்து என்ஐஏ கிட்ட கொடுத்தா கூட என்ஐஏவும் இதுல தானே அவனுக்கு கஷ்டப்பட போகுது, எல்லாரும் மனுஷங்க தானே, காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் மட்டுமே என்ன இரும்பு கவசம் போத்திட்டா வர்றாங்க, எல்லாரும் இரவு பகலா பாதுகாக்கிறாங்க. இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்றேன், கோயம்புத்தூர்ல பல்வேறு போலீஸ் அதிகாரிகளை கமிஷனரா டெபுட்டி கமிஷனரா வந்தவங்களையெல்லாம் பல பேர்த்த பேட்டி எடுத்திருக்கேன். அதுல பொன்மாணிக்கவேல், நாகராஜ், இவங்க ஐபிஎஸ் நாகராஜ், இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்க கிட்டலாம் நான் போய் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது கேட்கற ஒரு விஷயம் என்னன்னா, கோயம்புத்தூர்ல காவல்துறைக்கு சவாலான விஷயம் எது, ரேப், மர்டர், வழிப்பறி, திருட்டு, இப்படி எது அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் உங்க கண்ணை மூடிட்டு சொல்ற விஷயம் கம்யூனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவான நகரம் கோயம்புத்தூர். நீங்க குண்டு வெடிச்ச சமயம், கலவரம் நடந்த சமயம் நான் செய்தி எடுக்கிறதுக்கு அந்த சம்பவம் நடந்த இடங்களுக்கு போறேன், எடுத்துட்டு எடுத்த அந்த இடம் பார்த்தா அப்படி பதட்டத்தோட உச்சத்தில் இருக்கு. எடுத்து முடிச்சுட்டு வெளியே வந்தா எல்லா கடைகளும் க்ளோஸ் பண்ணியிருக்கு, ரோடு பூரா மயான அமைதியா இருக்கு.
இங்க இருக்கக்கூடிய கோட்டமேட்டில் இருக்க இது உக்கடத்தில் இருக்கக்கூடிய கோட்டமேட்டில் இருந்த பரபரப்பு ரத்தனபுரிக்கு போட்டா பேர் அமைதியா இருக்கு. மூணு நாள் அப்படியே மூடி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சமையல் செஞ்சு சாப்பிடுறாங்க. நம்ம வந்து கொரோனா காலத்துல எப்படி ஊர் அமைதியா இருந்ததை பார்த்தோம், அப்படி நான் ஒரு வார காலம் பூரா கோயம்புத்தூர் அமைதியா இருந்ததை பார்த்தேன். ஜனங்க ரொம்ப சென்சிட்டிவ். எதுன்னா நமக்கு எதுக்குடா வம்பு, போய் அப்படியா வீட்டுக்குள்ள ஒடுங்கி அடங்கி உட்கார்ந்து பத்து ஒரு வாரத்துக்கு பத்து நாள் இருந்து ஏதோ ஒரு கஞ்சிய புழுதனையை குடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜனங்கள் தான் கோயம்புத்தூர்ல 99% இருக்காங்க. மீதி 1% இருக்கக்கூடிய 101% தான் இந்த மாதிரியான வம்புதும்புக்கு போறவங்க. வம்புதும்பு இல்லாம வாழணும்னு நினைக்கிற ஊர் தான் கோயம்புத்தூர். இந்த ஒரு கார் குண்டு வச்சுக்கிட்டு அல்லது கார் சிலிண்டரை வச்சுக்கிட்டு டோட்டலா கோயம்புத்தூருக்குள்ள எத்தனை உலாவும், எத்தனை வீடுகள் வெடிமருந்து குடோனா இருக்கும், இப்படி எல்லாம் கணக்கெடுத்து கணக்கெடுத்து மீடியாக்களும் அரசியல்வாதிகளும் ஒரு பரபரப்பை வச்சுக்கிட்டே இருக்கிறது இருக்குது பாருங்க. அது கோயம்புத்தூரோட அமைதிய மேலும் மேலும் குறைக்கும், மனது அமைதி இல்லாம தவிக்க வைக்கும். அதை நிறுத்தினாவே கோயம்புத்தூர் காவல்துறை சிறப்பா செயல்பட்டு இருக்கு, கண்டிப்பா செயல்படும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும், அதை அவங்க அடக்கி ஒடுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட வேலை. இவங்களோட செயல்பாடுகளை கட்டுப்படுத்துற வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம யாரு சைலேந்திர பாபு நம்மளா சொல்லி அங்கிருந்து வர வச்சோம், ஒரு சம்பவம் நடந்தோம்னு ஒடியாண்டாரு இல்லையா. தாமரைக்கண்ணன் நம்மளா சொன்னோம், அவர் வந்து உடனே ஒடியாந்துட்டாங்க இல்லையா, வந்து நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல. முதலமைச்சர் உடனுக்குடனே என்ஐஏ கிட்ட கூட கொடுத்துட்டாரு இல்லையா. எங்கேயுமே ஒரு தொய்வு இல்லை. இந்த விஷயம் இந்த ஏரியா வந்து ரொம்ப பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கீல. மீடியாக்களும் ஒரு சார்பு அரசியல்வாதிகள், அதாவது நான் சொல்றது ஒரு சார்புங்கிறது இந்த மதம் ஜாதி சார்ந்த அரசியல்வாதிகளும் கொஞ்சம் பேசாம இருந்தாங்கன்னாவே இந்த விஷயங்கள் அமைதிப்படும். இந்த இடத்துல ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன். 1998 கோயம்புத்தூர் கலவரம் குண்டு வெடிச்சது. அந்த சமயம் காஷியப்பன் என்னுடைய நண்பர் எழுத்தாளர் மறைந்த தோழர் காஷியப்பன் ஒரு கதை எழுதியிருந்தாரு, செம்மலர்ல வந்துச்சு கருகமணின்னு ஒரு கதை. அந்த கதையில மதுரையிலிருந்து ஒரு பஸ் வரும், கோயம்புத்தூர் ஒண்டிப்புதூர்ல ரயில்வே கேட்டு ரயில் போட கேட் போட்டிருக்கும். அந்த இடத்துல வண்டி நிற்கும், திபு திபுன்னு போலீஸ்காரங்க ஏறுவாங்க, ஒவ்வொரு பஸ்ஸா ஏறுவாங்க. ஏறும்போது போலீஸ்காரங்க ஏறுறாங்களா இல்ல கலவரக்காரங்க ஏறுறாங்களான்னு தெரியாது, எல்லாரும் போலீஸ் நினைப்பாங்க, ஆனா ஏறுனது கலவரக்காரங்க. அப்போ கூட ஒரு முஸ்லீம் பொண்ணு அதுல வந்திருக்கும். வந்த பொண்ணு பக்கத்துல அவங்க கேட்பாங்க, ஆம்பளைனா மீசை இல்லாம இருப்பா தாடி வச்சிருப்பான், பொம்பளைனா கருகமணி போட்டிருப்பான் பாரு அப்படின்னு அந்த வந்த ஏறுன ஆளுகள்ல பேசிட்டு இருப்பாங்க. உடனே இந்த பொண்ணு கருகமணி பிடிச்சிக்கும். இவ்வளவுதான் கதை. கோயம்புத்தூரே இன்னும் கலவரச்சூழல் இருக்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பு. அப்பவே நான் அந்த அந்த கதையை கிரிட்டிசைஸ் பண்ண, கோயம்புத்தூர் முழுக்க முழுக்க இன்னமும் கலவரக்காடு, எல்லாருமே குத்திட்டி அருவாள் வச்சுட்டு திரிகிற மாதிரியான ஒரு கதை இது. இந்த சித்தரிப்பு சித்தரிக்காதீங்க, இது முற்போக்கு அல்ல. முழுக்க முழுக்க கோயம்புத்தூர் இந்த மாதிரியான, நானும் கோயம்புத்தூர் ஒண்டிப்புதூர்ல தான் இருந்தேன், அந்த இடத்துல தான் அந்த பஸ் நிற்கும். அந்த இடத்துல போலீஸ் தான் பிக்கட்டிகளை போட்டு 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 அவ்வளவு கவனமா பாதுகாத்துட்டு இருந்ததே ஒழிய எல்லாருமே யாருமே தீவிரவாதிகளால அப்படியெல்லாம் பயங்கரவாதிகளா யாருமே அப்படி தூக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கல. இது வந்து கோயம்புத்தூர் அல்லாத வேறு உலகத்து வாசிகளுக்கு ஒரு நல்ல படைப்பாளிக்கு கூட தவறான கண்ணோட்டத்தை கொடுத்து தவறான ஒரு படைப்பை படைக்க வச்சிருதுங்கிறத சொல்ல வர்றேன். இதே மாதிரிதான் எனக்கு ஒரு தொடருக்கு நான் இது விமர்சனம் எழுதின போது ஒரு பரிசு கொடுத்தாங்க. அந்த பரிசு வாங்கறதுக்காக சென்னைக்கு போயிருந்தேன். அவரு கோவை அனுராதாவுடைய சீரியல் அது. அந்த பரிசு வாங்க போறேன். அங்க வச்சு சச்சுவ பேட்டி எடுத்த, அப்ப நான் கல்கியில் இருக்கேன், சச்சுவ பேட்டி எடுக்கிற நடிகை சச்சு வந்திருந்தாங்க, ஜெய்சங்கர் வந்திருந்தாங்க, சச்சுவ பேட்டி எடுத்துட்டு இருக்கேன். அப்போ பேட்டி எடுக்கும் போது கோவை அனுராதா வர்றாரு, சார் வேலாயுதன் சார் ஓ சச்சுவ பேட்டி எடுக்கிறீங்களா, சச்சு ஜாக்கிரதை அப்படின்னாரு. கிண்டலா தான் சொன்னாரு ஜாக்கிரதைனாரு. என்னன்னு சச்சு கேட்டாங்க. அவரு கோயம்புத்தூர்ல வச்சிரு வந்திருக்காரு, பைய வேற வச்சிருக்காரு, குண்டு கிண்டு இருக்க போகுதுன்னாரு. இது கிண்டலா இருந்தா கூட கோயம்புத்தூர்ல இருந்து வர்றவன் குண்டோட தான் வருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை நகரவாசிகளான கலைஞர்களுக்குள்ள கூட ஊடுருவ வச்சிருக்குது அன்னைக்கு மீடியா அப்படிங்கிறது. மற்றவங்களுக்கு வேணா ஒரு அது ஒரு விளையாட்டு பொருளா இருக்கலாம், ஆனா கோயம்புத்தூர்காரனான எனக்கு வலிக்குது இல்லையா. இந்த வழிய தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கறத சொல்லி எல்லோருக்கும் இதுவரைக்கும் பொறுமையா கேட்ட எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.